ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மினிமம் வேர்ட்ஸ் ஃபார் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஆங்கிலம் பேச குறைந்தபட்ச வார்த்தைகள் அல்லது ஆங்கிலம் பேச 200 வார்த்தைகள் போதுமா? இந்த கேள்விக்கான விடையை இந்த காணொளியில் கொடுத்திருக்கிறோம். ஒரு நண்பர் 5ஆம் வகுப்பு வரை படித்தவர். அவர் ஆங்கிலம் பேச எத்தனை வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிய வேண்டும் என்று கேட்டார். சிலர் ஆங்கிலம் பேச 200 வார்த்தை போதுமா என்று கேட்கிறார்கள், சிலர் 100 வார்த்தை போதுமா. அந்த தெரிந்த 100 வார்த்தைகளை கொண்டு ஆங்கிலம் பேசிவிட முடியுமா என்று கேட்கிறார்கள். இங்கே நான் உங்களுக்கு 100 அல்லது 150 வார்த்தைகள் இருந்தால் போதும் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். ஆனால் ஆதாரபூர்வமான உண்மைகளை சொல்லுவது என்னுடைய கடமை. இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிவிக்கும்படியாக இந்த காணொளி தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மொழியிலும் பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகள் பயன்படுகின்றன. ஆனால் பிற மொழி மக்கள் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் போது அத்தனை வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதிகம் பயன்படும் வார்த்தைகள் எவை என்று அறிந்து அவற்றை கற்றுக்கொண்டால் அந்த மொழியை புரிந்து கொள்ள முடியும். சில நாட்கள் பயிற்சி எடுத்தால் பேச ஆரம்பிக்க முடியும். 1930ஆம் ஆண்டில் இப்படிப்பட்ட குறைந்தபட்ச வார்த்தைகளை பயன்படுத்தி ஆங்கிலம் பேசும் முறை உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இதற்கு பேசிக் இங்கிலீஷ் என்று பெயர். இதற்கான 850 வார்த்தைகளின் பட்டியலும் வெளியிடப்பட்டது, அதாவது 850 வேர்ட்ஸ். பின்பு மேலும் சில வார்த்தைகள் அதில் சேர்க்கப்பட்டன. தற்போது இந்த பட்டியலில் இன்னும் அதிகமான வார்த்தைகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 2000க்கு சற்று அதிகமான வார்த்தைகள் அந்த பட்டியலில் உள்ளது. இவை அடிப்படை வார்த்தைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை தெரிந்தால் ஆங்கிலம் பேசுபவர் மெதுவாக பேசும்போது அதை புரிந்து கொள்ளலாம், அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்லவும் முடியும். இப்பொழுது உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும். ஒரு 1500 அல்லது 2000 வார்த்தைகளாவது ஆங்கிலத்திலே தெரிந்து கொண்டால் ஆங்கிலம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும், அதாவது ஆங்கிலம் பேசுபவர்கள் மெதுவாக பேசினால் புரிந்து கொள்ள முடியும், அவர்களுக்கு பதிலும் கொடுக்க முடியும். இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.